பாகிஸ்தானிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட 200 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்களை குஜராத் கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு போதைப் பொருள்கள் கடத்தி வரப்படுவதாக குஜராத் கடலோர காவல்படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரோடு சேர்ந்து குஜராத் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த பாகிஸ்தான் படகை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்டனர். படகில் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40 கிலோ போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து போதைப் பொருட்களும் படகும் பறிமுதல் செய்யப்பட்டு படகில் வந்தவர்களும் கைது செய்யப்பட்டனா்.